ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல மண் பாத்திரத்தை எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நாங்க போயிட்டு மண் பாத்திரம் வாங்கின கடையும் வீடியோ எடுத்திருக்கோம். எப்பவுமே நாங்க தான் வாங்குவேன், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இங்க பக்கத்துல இருக்க யாருக்காவது அது உதவியா கூட இருக்கலாம். அதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மண் பாத்திரம்லாம் வாங்கிறதுக்கு கடைக்கு போயிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. நான் மண் பானையில் கூட சாப்பாடுலாம் வடிச்சிருக்கேங்க, ஆனால் வந்து அது கேஸ் எல்லாம் பொங்கி வடிஞ்சு வேஸ்ட் ஆகிடுது, அதனால நான் அதை மட்டும் விட்டுட்டேன். நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி மண் பானையில் ரைஸ் வடிப்பீங்க அப்படின்னா எனக்கு அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம போயிட்டு இருக்க கடை டி நகரில், சிஐடி நகரில் இருக்க கெனால் பேங்க் ரோடில் இருக்குங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப பெரிய ரோடு. இது நான் வந்து இதை ஃபாஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஒரு வழியாக நம்ம கடை வந்துடுச்சுங்க. கரெக்டாக மூணு கடை இருக்குது இந்த இடத்துல. இந்த கடை பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷமாக இங்கே வந்து சட்டிலாம் வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நடு கடையில் தான் நான் வாங்குவேன். பக்கத்துலேயும் இன்னும் ரெண்டு கடை இருக்குது. கல்யாணத்துக்கு பானை எல்லாமே இங்கே கிடைக்குது. உள்ளே நிறைய மண் பானைகள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்க யாருக்குன்னா தேவைன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். நான் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தயிர் ஊற்றி வைக்க ஒரு மண்பானை வாங்கலாம் அப்படின்னு போனேன். ஆனால் வந்து ரொம்ப குட்டியாக தான் எனக்கு கிடைச்சிது. ஒரு 1.5 லிட்டர் தயிர் ஊற்றி வைக்கிற மாதிரி கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குட்டியாக ஒரு கடாய் கிடச்சிது. அதை வாங்கிட்டு 3 மண்பாத்திரம் வாங்கிட்டு நான் அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நல்லா விலை கம்மி பண்ணி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த மண் பாத்திரத்தை எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 மண்பாத்திரம் வாங்கியிருக்கோம். ஒரு கடாய், ஒரு சட்டி, ஒரு குட்டி சட்டி. இதை வந்து எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி கழுவின தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வாரம் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி நம்ம வந்து அரிசி அரைப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அந்த தண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்து ஒரு 2 நாள் வந்து இந்த மண் பாத்திரத்தை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். 2 நாள் வந்து இந்த மண் பாத்திரம் வந்து அப்படியே ஊறணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த விரிசல்லாம் விடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்க, புது மண் பாத்திரம் எப்படி சவுண்டு, தண்ணி எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு சவுண்டு கேளுங்க. இதை
இது வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கஞ்சி தண்ணி நம்மளுக்கு இல்லை, நாங்கள் வந்து குக்கரில் தான் ரைஸ் வடிப்போம், இல்லை அரிசி கழுவுன தண்ணி அந்தளவுக்கு எங்களுக்கு வராது அப்படின்னிங்கன்னா, அதுக்கு ரெடிமேடாக நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்மளுக்கு கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா, பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் போல் எடுத்து நல்லா மிக்சியில் மாவாக அரைச்சிட்டு அது தண்ணியில் கரைச்சி ஒரு கொதி கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா நுர வரும். அந்த தண்ணியில் நம்ம எவ்வளோனா தண்ணி ஆட் பண்ணி அதில் நம்ம வந்து இந்த மண்பாத்திரத்தெல்லாம் ரெண்டு நாள் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 48 hours later. இங்கே பாருங்க, ரெண்டு நாள் வந்து நம்ம கஞ்சி தண்ணியெலாம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணிக்க போகிறோம். இதை வாஷ் பண்ணும்போது நம்ம சோப்லாம் போட்டு எதுவுமே வாஷ் பண்ணக்கூடாது. நான் வந்து பச்சரிசி மாவு வச்சுருக்கேன், இல்லைனா நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு போடாதீங்க, இல்லை எதுவுமே இல்லைனா வெறும் நார் போட்டு நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சட்டி மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், மூணு சட்டியும் பண்ணால் டைம் ஆகிடும், வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கும். இதில் வந்து காவிலாம் தடவிருப்பாங்க, அதனால இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் நம்ம. இது எதுவுமே இல்லை முடியாதுன்னா நீங்கள் நார் போட்டு நார்மலாக தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க, ஆனால் சோப்பு மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா இதை காய வச்சு எடுத்துக்கலாம். சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ரெண்டு நாள் வந்து நம்ம தண்ணியிலே ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால இதை நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். இதில் வந்து நான் நெய் தடவ போகிறேன். நெய் தடவி நம்ம தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வதக்கி எடுக்க போகிறோம். நெய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இதில் தடவுறோமோ அந்த ஸ்மெல் வந்து சட்டியில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க தேங்காய் எண்ணெய் தடவலாம். தேங்காயையும் பிடிக்காது அப்படின்றவங்க நார்மல் ஆயில் கூட தடவிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் இது ஃபுல்லாக இந்த சட்டியில் உள்பக்கம் ஃபுல்லாக நெய்யை வந்து தடவிக்கலாம். பாருங்க ஃபுல்லாக வந்து சட்டி ஃபுல்லாக நம்ம தடவிடணும், ஒரு இடம் கூட இல்லாமல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தடவணும். இப்போ நெய்யை நல்லா ஃபுல்லாக தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சட்டியில் தேங்காய் பூவை போட்டுக்கலாம். தேங்காவை நல்லா வதக்கணுங்க. சட்டி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேங்காவை வந்து நல்லா சிகப்பாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த தேங்காயை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏதாவது நம்ம பொரியல்லாம் இருந்தால் கூட அதில் நம்ம இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் மாற்றிட்டோம். இப்போ இந்த பாத்திரத்தை கழுவுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதை வந்து தொடச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம கழுவவே கூடாது, இதை தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்டி நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு வாரம் நம்ம இந்த மாதிரி செய்யணுங்க. ஒரு வாரம் மட்டும் அந்த மாதிரி தேங்காய் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த சட்டி வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் எந்த வாசனை நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வாடைன்னு சொல்லுவோம் இல்லையா, புது சட்டியில் பண்ணும்போது ஒரு மாதிரி வாடை வரும் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சட்டியும் வீரல் விடாமல் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு வாரம் மட்டும் இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் சட்டி வந்து நல்லா பழக்கமாயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது டி நகர் கடையோட அட்ரஸ்ஸு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு பானை வாங்கிறது எல்லாமே இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்மளால் வாங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.